ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஆசீர்வாதமாக சுகமாக பாதுகாப்பாக இருக்கிறீங்க என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. செய்திக்கு ஆதாரமாக ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 14 நான்காம் வசனம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஓசியா சாப்டர் 14:4-5. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 6 வசனம் அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளி மரத்துடைய அலங்காரம் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். 7 வசனம் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். நீ எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயீம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகள் இடறி விழுவார்கள். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வெளிப்படும்படிக்கு, உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படிக்கு கேட்கிறோம். கர்த்தர் பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். வார்த்தையை கேட்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் வெளிப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இவக மேலே விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அவனுடைய வார்த்தையை தியானிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிளெஸ்ஸிங்ஸ் டு எப்ராயீம். எப்ராயீமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசுகிறேன். எப்ராயீம், எப்ராயீம் என்றாலே பழுகு என்ற அர்த்தம். எப்ராயீம் குறித்து உங்களுக்கு தெரியும். எப்ராயீம்னா யார்? யோசேப்புடைய 2 குமாரன். இந்த எப்ராயீம் குறித்து இந்த யோசியா புத்தகத்தில் பல இடங்கள் எழுதப்பட்டது. எப்ராயீம் கோத்திரமாய் மாறினது. இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பலனாய் இந்த கோத்திரம் காணப்பட்டது. எப்ராயிமியர், அது எப்ராயீமுடைய சந்ததி. எப்ராயீம் கோத்திரத்தாரை எப்ராயிமர் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தகுதி இல்லாதவனை தெரிந்து கொள்கிறார். இந்த எப்ராயீமை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த எப்ராயீம் மேல கர்த்தர் பாராட்டுகிற நேசத்தையும் கிருபையும் அவர் எப்ராயீம் கொடுத்த மன்னிப்பை குறித்து இந்த புத்தகத்துல பார்க்க முடியும். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். எப்ராயீமர் செஞ்ச பாவங்கள் அதிகம். வேசித்தனத்துக்கு ஒத்த பாவங்களை செஞ்சாங்க, விக்கிரகத்துக்கு ஒத்த பாவங்களை செஞ்சாங்க, துன்மார்க்கத்துக்கு அது ஏதுவான பாவங்களை செஞ்சாங்க, தேவனை கோபப்படுத்துவதற்கு ஏதுவான பாவத்தை செஞ்சாங்க. ஓசியா 12:14 வசனம் பாருங்க. 12:14 எப்ராயீமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். அவரை மிகவும் கோபப்படுத்தினான். தேவனையே கோபப்படுத்துற அவ்வளவு ஏதுவான பாவங்கள் இருந்த போதிலும், கடைசி அதிகாரம் நீங்க 13 பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி சொல்லும் போது உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தை நான் சொல்றேன். ஓசியாவுடைய 13 நீங்கள் பார்க்கும் போது, 3 எப்ராயீமுடைய பாவங்களை குறித்து, எப்ராயீமுடைய அக்கிரமங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 14 எப்ராயீமருக்கு இவங்க ஆண்டவர் தன்னுடைய கோபத்தின் உக்கிரகத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்கணும். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, எப்ராயீம் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற இரக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிரகிக்கவே முடியல, எப்படின்னு உணரவே முடியல. அதைத்தான் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஓசியாவுடைய கடைசி வசனம், இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்?
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலைங்க கர்த்தருடைய அன்பா. அவ்வளவு வித்தியாசமா கர்த்தர் தெரிந்து கொள்றார். இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். எப்படி கிரகிக்கவே முடியலைங்க, அவ்வளவு ஒரு நேசிக்கிறார் ஒரு மனிதன். ஆண்டவர் எப்ராயிமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த 14 அதிகாரத்திலிருந்து 3 குறிப்பு. 1, டிவைன் ஹீலிங், தெய்வீக குணமாக்குதல். சரீர பிரகாரமாக அல்ல, ஆன்மீக பிரகாரமாக, ஆத்மாவில் அப்படி உள்ளான மனுஷன் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், சீர்கேடுகளை குணமாக்குகிற கர்த்தர். He is the God who heals our inner man. ரெண்டாவது, டிவைன் ஹேபிட்டேஷன், தெய்வீக குடியிருப்பு. எப்ராயிமுடைய குடியிருப்பு எல்லாம் பாலாய் போகக்கூடியவைகள், ஆனால் வாக்கு தத்தங்களை கொடுக்கிற இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். லீபு லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபு நோலை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும். ஒரு ஹேபிட்டேஷன், குடியிருப்பை எப்படி மாற்றார்? டிவைன் ஹேபிட்டேஷன், தெய்வீக குடியிருப்பு. 3, டிவைன் ஹோலினஸ், அதான் 8 வசனத்தில் பார்க்குறோம். இனி எனக்கு விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான். விக்கிரகத்தோடு அவ்வளவு நெருக்கமானவன் இந்த எப்ராஹிம். ஆனால் சொல்கிற விக்கிரகங்களுக்கும் எனக்கும் இனி என்னன்னு சொல்லுவான். டிவைன் ஹோலினஸ், தெய்வீக பரிசுத்தம் ஆகுதல். 3 ஆசீர்வாதங்களை தியானிப்போம். 1, தெய்வீக குணமாக்குதல். 2, தெய்வீக குடியிருப்பு. 3, தெய்வீக பரிசுத்தமாகுதல். இதை எப்ராஹிம் குறித்து இந்த செய்தியில் பார்க்கும்போதாக சில காரியம் பார்ப்போம். இந்த எப்ராஹிம் யார்? நான் சொன்னது போல யோசேப்புடைய குமாரன். யாக்கோபுடைய பிள்ளைகள் தானே கோத்திரத்தில் வருவார்கள். ஆனால் யோசேப்பு கோத்திர 12 கோத்திரத்தில் 2 பேர் வரல. 1 யோசேப்பு, இன்னொன்று லேவி. காரணம், அவர்கள் சுதந்திரம் இல்லை, தனியாய் அவர்கள் ஆண்டவர் தனியாய் பிரித்தெடுத்தார். ஆனால் யோசேப்புடைய பிள்ளைகள் 2 பேருமே கோத்திரத்துக்குள் வந்தார்கள். எப்ராஹிம், மனாசே, 2 பேருமே கோத்திரத்தில் வந்தாங்க. ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்றாரு பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வித்தியாசமாக விகற்பமாக இருந்தது. அந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கவனிங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31 அதிகாரம் 9 வசனம். ஜெரேமியா சாப்டர் 31:9, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அந்த வார்த்தை கவனிங்க, எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஏங்க, சேஷ்ட புத்திரனா என்ன? முதலாவது குமாரன், முதலாவது குமாரன் தான் சேஷ்ட புத்திரன். ஆனா எப்ராஹிம் எத்தனாவது உள்ளவன்? 2 உள்ளவன். அப்ப யார சேஷ்ட புத்திரன் சொல்லியிருக்கணும்? யார சொல்லியிருக்கணும்னா மனாசைய சொல்லியிருக்கணும். மனாசை மூத்தவன், எப்ராஹிம் 2 உள்ளவன். சில நேரத்தில் கர்த்தர் வந்து ஒரு யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசா மூத்தவன், யாக்கோ பக்கத்தை தெரிந்து கொண்டார். வீட்டில் நிறைய கோத்திரங்கள், கோத்திர நிறைய இருக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, இவங்களும் ஆசீர்வதிக்காம கீழே யூதாவை ஆசீர்வதிக்கிறார், யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். தாவீது வீட்டில் எத்தனையோ பேர், கடைசி இருக்கிற அந்த தாவீது, தாவீதை கத்த தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எளிமையாய், சாதாரணமாய், ஒன்றுக்கும் உதவாத சிறியவனை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் சிறியவனை, புளிதிலிருந்தும் எளியவனை, குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற கர்த்தர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். எப்படி ஒரு தகுதியை உண்டு பண்ணுறார் பாருங்க. அவர் சர்வ வல்லமையின் தேவன். அதான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 48 அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 48, அந்த அதிகாரத்தை நீங்கள் இப்போ வாசித்து பாருங்கள். அதனுடைய 19 வசனம் நான் வாசிக்கிறேன்.
அவர் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவருடைய சந்ததி யார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். ஹாலேலூயா. இதில் என்ன காரியம்னா, அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது யாக்கோபு ரொம்ப நாளாக யோசிப்பு இல்லை, யோசிப்பு செத்துட்டான்னு வந்து பலியை சொல்லிட்டாங்க, யோசிப்புக்காக துக்கியத்துக்கு கொண்டிருந்தார். அந்த யோசிப்பை பார்த்தபோது பெரிய உற்சாகம் வந்தது. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதில் யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடி கொண்டு வர்றாங்க, யாக்கோபுக்கு கண் மங்கி இருக்கிறது, கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, மனாசேதன மூத்தவன் மனாசையை வலது கைக்கு பக்கத்தில் விடுறார், எப்ராஹிமை இடது கை பக்கத்தில் விடுறார். இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வலது கையை எப்ராஹிம் மேலையும் தன்னுடைய இடது கையை மனாசே மேலேயும் வைக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, யோசேப்பு தகப்பனுடைய கையை எடுத்து, வலது கையை எடுத்து மனாசே மேலையும் இடது கையை எடுத்து எப்ராஹிம் மேலே வைக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும்பா, இது எனக்கு தெரியும், கண் பார்வையில் எனக்கு தெரியும் சொல்றாரு. திரும்ப கையை, வலது கையை எப்ராஹிம் மேலே வைக்கிறார். தகுதியே இல்லாதவனுக்கு தன்னுடைய வழக்கரத்தின் புயத்தக்கத்தை நீட்டுகிறார். வேதத்தில் பல இடங்கள் வழக்கரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வழக்கரத்தினால் தாங்குகிறவர், நீதிமானுடைய குளத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வழக்கரத்தை நீட்டுகிறவர், அவர் வலது பாரசில் வீற்றிருக்கிற கர்த்தர், எப்ராஹிம் மேல் தம்முடைய வழக்கரத்தை கர்த்தர் வைத்தார். இவனிலும் இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். எப்ராஹிம் என்றால் அஃப்ரூட்ஃபுல் என்று இங்கிலீஷில் இருக்கிறது அர்த்தம். இன்னொன்று பழுகு, பழுகுதல், பெருகுதல். இந்த எப்ராஹிமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தகுதியே கிடையாது, சான்ஸே இல்லை. இந்த எப்ராஹிம் குறித்து பார்க்கும்போது எப்ராஹிம் ஊர் என்று இருக்கிறது. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் கூட யோவான் 11 அதிகாரம் 54 வசனத்தில் பார்க்கிறோம், எப்ராஹிம் ஊர், இயேசுவின் நாட்கள் எப்ராஹிம் ஊர் என்று இருந்தது. எப்ராஹிம் மலை இருக்குதுங்க, எருசலேமுக்கு வடக்கே உள்ள தேசம் எப்ராஹிம் மலை. இது ராமா, பெத்தேல் இன்னும் இடங்களில் மட்டும் இருக்கிறது. 1 Samuel 1:1-9 பார்த்தீங்கன்னா, இந்த எப்ராஹிம் மலை குறித்து பார்க்குறோம். எப்ராஹிம் மலைகளை கடக்கிறார் சவுல் கழுதைகள் தேடி போகும்போது. எப்ராஹிம் காடு என்று இருக்கிறது, இங்கே தான் அப்சலோம் சேனைகள் வந்து தோற்கடிக்கப்பட்ட இடம். யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிறது, கிழக்கே பக்கத்தில் இருக்கிறது. 2 Samuel 18 பார்க்குறோம் எப்ராஹிம் காடு, எப்ராஹிம் கோத்திரம் என்று இருக்கிறது, எப்ராஹிம் தேசம் என்று இருக்கிறது, எப்ராஹிம் சந்ததி எப்ராஹிமர் என்று இருக்கிறது. ஒரு தனி மனிதன் எப்ராஹிமேல் தன்னுடைய வழக்கரம் வைத்ததனால் அவன் கோத்திரமாகவும், எப்ராஹிம் தேசமாகவும், எப்ராஹிம் பட்டணம் என்றும், எப்ராஹிம் மலைகள் என்றும் பல பிரபலமாக்கத்த கலவருக்கு இவன் வளர்ந்தான். முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஒரு பெரிய பக்க பலமா, அந்த முழு இஸ்ரவேலுடைய ராஜ்யத்துக்கும் பக்க பலமாய் எப்ராஹிம் கோத்திரம் மாறினது. அதைத்தான் யோசியாவில் பல இடங்களில் இஸ்ரவேலை குறித்தும் எப்ராஹிம் குறித்தும் பேசப்படும். முழு இஸ்ரவேலுக்காக ஒரு எப்ராஹிம் அடையாளம் படுத்தி பேசுறார். அவ்வளவு தன்னுடைய நேசத்தை எப்ராஹிமில் வெளிப்படுத்தின உங்கள் மேல். ஸ்டில் காட் இஸ் லவ்விங் யூ. Still God is having compassion on you. உங்க மேல திரும்ப இன்னும் கர்த்தர் இரக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அவர் எப்ராஹிம் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஒன்று divine healing, தெய்வீக குணமாக்குதல். ஓசியா 14:4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பாருங்களேன், அவங்கள மனப்பூர்வமாக மன்னிப்பேன், நான் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு. பல நேரத்தில் தேவனுடைய கோபாக்கணி வந்து ஜனத்தின் மேல் படுகிறது, ஆனால் இந்த இடத்துல கோபாக்கணிலிருந்து விடுதலை பெறுறார். அவர் சீர்கேட்டை குணமாக்குவேன். அந்த சீர்கேடில் நான் வரிசையாக வேதம் கையில் இருக்குமானால் நான் சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓசியா 4:17, எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். வேகமா ஒவ்வொரு காரியத்தை சொல்றேன், நிறைய இருக்குது. 5:3, எப்ராயிமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே இப்பொழுது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. உள்ள இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதற்கு எப்ராயிம் அங்கே சொல்றாரு, சோரம் போனாயே, வேசித்தனம் பண்ண போனாயே. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், வேசித்தனம் பண்ண போறா. 4, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். வேசித்தன ஆவி எப்ராயிம்குள்ள இருக்குது. 11, எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியா. தகாத கற்பனையை பின்பற்றுறவன் இந்த எப்ராயிம். ஆண்டவன் அல்லவர். 6:4, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே, உனக்கு என்ன செய்வேன், உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போல ஒளிந்து போகிறது. எப்ராயிம் உன் பக்தி வந்து காலையில காண்றது பனிய மாதிரி இருக்குது, அப்படியே போயிருது. சாயங்காலம் ஜபம் கிடையாது, வேதம் கிடையாது, பரிசுத்தம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிருது. காலையில மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு பக்தி இருக்கிறது போல வேஷம். 10:10, அதில் அங்கே எப்ராயிம் வேசித்தனம் உண்டு. 7:1, எப்ராயிம் அக்கிரமும் சமாரியவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும், அவர்கள் வஞ்சனை செய்கிறவர்கள். 2, அவர்கள் பொல்லாப்பை எல்லாம், இந்த எப்ராயிம் பொல்லாப்பு வஞ்சனை செய்கிறவன். 8, ஓசியா 7:8, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறவன். 11, எப்ராயிம் பேதையான புறவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை, புத்தி இல்லாதவனா இருக்கிறான். 8:11, ஓசியா 8:11, எப்ராயிமர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணுகிறார்கள். எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவா பலிபீடத்தை பெருக பண்றாங்க. 9:3, அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை, எப்ராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள், அசிரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். 9:8, எப்ராயிமர் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். 11, எப்ராயிமின் மகிமை ஒரு பறவையை போல பறந்து போவோம். எப்ராயிமுடைய வாழ்க்கையை பாருங்க. 9:13, எப்ராயிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிற இடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். 10:6, எப்ராயிமின் லட்ச அடைவான். 11:12, எப்ராயிமர் பொய்யிலினாலும் இஸ்ரவேல் வம்சத்தர் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யினால சூழ்ந்திருக்கிறவர்கள். 12:1, எப்ராயிம் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின் கொண்டிருக்கிறான், அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வாந்தி பண்ணி, பொய்யையும் கேட்டையும் வாந்தி பண்ணுகிறவன் இந்த எப்ராயிம். 12:14, எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். 13:1, எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாகிட்டு அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். 12, எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைக்கப்படுகிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எப்ராயிமுடைய காரியங்கள்லாம் பார்க்கிறோம், அவனுடைய அக்கிரமம் அவ்வளவு மிகுதியா இருக்குது. ஆனால் தேவன் யாத்திரிமா தன்னுடைய நேசத்தினால், கிருபையினால், பாசத்தினால் எப்ராயிமுக்கு அதை நினைப்பூட்டிருக்கிறார். எங்களை பாவத்துக்குள், சாபத்துக்குள், சில ஆண்டு புரதமான பாவங்களுக்கு போயிட்டு இருக்கலாம், இன்னைக்கு அவர் மன்னிக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் நமக்கு இரத்தம் சிந்தினார், பாவங்களை நமக்கு மன்னிக்கிற கர்த்தர். 1வது பிளஸ்ஸிங், எப்ராயிம் கொடுத்த பிளஸ்ஸிங், டிவைன் ஹீலிங், சீர்கேட்டை குணமாக்குவேன். 2வது டிவைன் ஹேபிடேஷன், இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பார், லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளி மரத்துடைய அலங்காரத்தை போல் இருக்கும், அவன் வாச லீபனுடைய வாசனை போல் இருக்கும். அவன் நிலையில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சல் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். ஒரு டிவைன் ஹேபிடேஷன், சாபத்துக்கு ஏதுவான, தேவனுடைய கோபாக்கனுக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எப்ராயிமர் இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் கிருபையாய் நம்மை மன்னித்து இரத்தம் செந்தி நமக்குள்ள ஒரு தெய்வீக குடியிருப்பு கொடுக்கிறார். தேவ சமூகம்
பனிபோல் பெய்யும் பரிசுத்தாவியானவர் தேவ சமூகத்தினார் நம்மை நிரப்புகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் டிவைன் ஹோலினஸ். இனி எப்ராஹிம் சொல்லுவான், விக்கிரகங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று எப்ராஹிம் சொல்லுவான். இந்த எப்ராஹிம்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொடுத்த கர்த்தர் ஸ்டில் காட் இஸ் லவ்விங் யூ. இப்பொழுது ஆண்டு உங்களை நேசிக்கிறார். தம்முடைய வழக்கரத்தை உங்கள் மேல் நீட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எங்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர், சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே. என்னை மன்னிங்க, எப்ராஹிமை நேசித்த கர்த்தடிக்கு உங்களை நேசிக்கிறார். என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விழுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். ரத்தாம்பரி அறிக்கிறவனுடைய பாவங்களை வெண்மையான பஞ்சை போல மாற்றுகிறவர். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை நீ விட்டு நீங்கிற்று அவங்கள மனப்பூர்வமாக சிநேகிப்பேன்னு சொல்கிறாரே. ஆண்டவர் நேசிக்கிறார். ஜெபிப்போம்மா. கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் அகோரம், அக்கிரமங்கள், மீறுதல்கள் பெருகி நிற்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்பு இல்லையே, அடிமைத்தனத்தில் நான் வெளியே வரணுமே யோசிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய ரத்தம் இவர்களை சுத்திகரிக்கட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். கழுவுங்கப்பா, உடைய ரத்தத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. எப்ராஹிமுக்கு ஒரு திரும்ப ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்த தேவன் இவர்களுக்கு ஒரு புதிய சான்ஸை, வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.